ஃப்ரெண்ட்ஸ், மிராக்கல் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறது தன்னம்பிக்கையை தரக்கூடிய ஒரு மோட்டிவேஷனல் தகவல் தான். ஒருத்தர் மற்றொருவருடைய சூழ்ச்சி வலையில் சிக்கிட்டாங்க. தொடர்ந்து தோல்விகள், அவமானம், பிறருடைய நயவஞ்சகம், சூழ்ச்சி, துரோகம் எல்லாமே பார்த்துட்டீங்க. என்ன பண்ணுறதுனே தெரியலையா? அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு நான் சொல்லட்டுமா? அந்த தடையெல்லாம் தாண்டி நீங்கள் ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாமே உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கும். அந்த அனுபவத்தை வச்சு நீங்கள் வெற்றி பெறுறதுக்காக ஒரு ஃபார்முலா இருக்குது, அதுதான் பிரேக் த ரூல்ஸ். ஒரு வட்டத்துக்குள்ளே சிக்கிக்கிட்டு குழப்பத்தோட நாட்களை கடத்துனீங்கன்னா ஒரு கட்டத்தில் அந்த சூழ்நிலைக்கு மனசு பழகிடும். இதுதான் வாழ்க்கைன்னு நினச்சி நீங்கள் அப்படியே வாழ பழகிடுவீங்க ஏமாற்றத்தோட. அந்த வாழ்க்கை உங்களுக்கு தேவையா? அது வேண்டாம். உங்களை ஏமாத்தினவங்களை நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி பிரேக் த ரூல்ஸ் மட்டும்தான். உங்களோட முன்னேற்றத்துக்கு எது தடையாக இருக்கோ அதை உடச்சி எரிஞ்சிட்டு வெளியே வாங்க. இப்போ நாம் சொல்ல போகிற ஒரு சின்ன உதாரணத்துலேயே உங்களுக்கு நிறைய புரிஞ்சிடும். ஒரு காட்டில் சிங்கம் ராஜாவாக இருந்தது, ஆனால் மற்ற மிருகங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கல. இது அநியாயமாக தெரியல. சிங்கம்தான் ராஜாவாக இருக்கணுமா? சிங்கம் இல்லாதப்ப மற்ற மிருகங்கள்லாம் சேர்ந்து மீட்டிங் போட்டு பேசிச்சிங்க. சிங்கம் பலமாக இருக்கலாம், சிங்கத்தை விட நான் ஒன்றும் குறைஞ்சவன் இல்லை, நானும் உரும்புவேன், எனக்கும் பலம் இருக்குது, மரத்தில் கூட தேவைப்பட்டால் ஏற முடியும்னு சொல்லிச்சு புலி. அப்போ நான் மட்டும் யார்? என்னென்ன பலம் இல்லாதவன் நினச்சிட்டிங்களா? இந்த ராஜா சிங்கம் என்ன என்ன அவ்வளோ கேவலமாக நினச்சிருச்சா அப்படின்னு நீரியான தாம்பங்குக்கு பேசிச்சு. நான் மட்டும் பெருசாக வாய திறந்தேன்னா அவ்வளோதான் அப்படின்னு நீரியான சொல்லிச்சு. இதை கேட்டுட்டு இருந்த காண்ட மிருகத்துக்கு கோபம் வந்துருச்சு. சிங்கத்தை விட என் உயரமும் சரி பலமும் சரி அதிகம்தான் அப்படின்னு சொன்னிச்சு. இதை கேட்டுட்டு இருந்த முதல்ல, எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா, நான் சிங்கத்தை கடிச்சா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொன்னிச்சு. பேசாமல் எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருந்த ஒட்டக சிவிங்கி, என்னை பற்றி எல்லாருமே மறந்துட்டீங்க, என்னோட உயரத்துக்கு யாராவது வர முடியுமா? ராஜான்னு சொல்கிற சிங்கத்தை ஓங்கி ஒரு உத விட்டேன்னா பறந்து போய் தூரமாக விழுந்துடும். நீங்கள் எல்லாரும் உயரம் பலம்னு சொன்னால் என்ன என்ன சொல்லுவீங்க அப்படின்னு ஒட்டகச்சிவிங்க கேட்டுச்சு. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டே வந்த யானை சொல்லிச்சு, நீங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு தீர்மானம் போடுங்க. ஒன்று, சிங்கத்தை ஒழிச்சு கட்டணும், இல்லையா அந்த சிங்கத்தை இங்கேருந்து ஓட விடணும் அப்படிங்கிறது தான் அந்த திட்டம். அப்படி நிறைய சிங்கத்தை தந்திரமாக பேசி கூட்டிகிட்டு வரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு எல்லா விலங்கும் சேர்ந்து முடிவு பண்ணிச்சு. நரியும் அதுக்கு ஒத்துக்குச்சு. அதே மாதிரி நரியும் ஒரு நாள் சிங்கத்தை பார்க்க குகைக்குள்ளே வந்துச்சு. சிங்கத்துக்கிட்ட அந்த நரி தந்திரமாக சொல்லிச்சு, எல்லா மிருகங்களும் உங்களுக்கு வாழ்த்து சொல்ல கிளம்பி ஒன்றா வந்திருக்காங்க ராஜா, நீங்கள் வந்து அவசியம் அந்த வாழ்த்தை வாங்கிக்கணும், குகையை விட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. சிங்கமும் இதை நம்பி வெளியே வந்துச்சு. ஓரமாக மறைஞ்சிட்டு இருந்த ஒட்டக சிவிங்கி ஓங்கி ஒரு உத விட்டுச்சு சிங்கத்தை. விட்ட உதையில் சிங்கம் போய் தூரமாக ஒரு தண்ணியில் விழுந்துச்சு. தண்ணியில் ஒளிஞ்சிட்டு இருந்த முதல்ல சிங்கத்தை தாக்குச்சு. என்ன நடக்குதுன்னு புரியாமல் சிங்கம் ஒரு வழியாக போராடி மேலே வந்துருச்சு. இப்போ மற்ற மிருகங்கள்லாம் ஒன்று சேர்ந்து தாக்க ஆரம்பிச்சிருச்சு. சிங்கத்துக்கு இப்போதான் லேசாக புரியுது, ஏதோ மிருகங்கள் எல்லாம் சூழ்ச்சி செஞ்சு தாக்குதுங்க அப்படின்னு. இனிமேலும் நம்ம சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிச்சு. மெதுவாக சுதாரிச்சு சிங்கம் ஒரு விஷயத்தை கவனிச்சிச்சு. சிங்கத்தை தாக்கின எல்லா மிருகங்களுமே தாக்கிட்டு தாக்கிட்டு உடனே ஒளிய ஆரம்பிச்சிருச்சிங்க. இந்த சிங்கத்துக்கிட்ட அதுங்களுக்கு இன்னும் பயம் இருக்குது. நம்மளோட நிலைமைக்கு காரணம் நாம மட்டும் இல்லை, மற்ற மிருகங்களோட சூழ்ச்சியும் தான். அவங்கள நம்பி இந்த சூழ்ச்சி வலையில் சிக்கினது தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி சிங்கம் புரிஞ்சிருச்சு. கர்ஜனையோட இந்த சிங்கம் மற்ற மிருகங்களை பார்த்து உரும்பிச்சு. மற்ற மிருகங்கள்லாம் பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் சிங்கம் குகைக்குள்ளே வந்துருச்சு. சிங்கத்தை தாக்க மறுபடியும் யாருக்கும் தைரியம் வரல. சிங்க ராஜாவாக இருக்க காரணமே எதிரிங்களோட பலவீனத்தை சரியாக கணிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அதை தனக்கு சாதகமாக மாற்றிக்கிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்கிறது உறுதி. அது எந்த சூழலாக இருந்தாலும் சரி, அந்த சூழ்ச்சி வலையில் நம்பி சிக்கினது ஒன்று தான் சிங்கம் பண்ண ஒரு தப்பு. இவ்வளோ நடந்தும் கூட சிங்கம் எதுக்கும் பயப்படவும் இல்லை, எந்த சோதனைக்கும் அஞ்சவும் கிடையாது. சோதனையெல்லாம் தாண்டி மீண்டு வந்து மறுபடியும் ராஜாவை கம்பீரமாக சுத்துச்சு. சூழ்ச்சி செஞ்ச மிருகங்கள் தான் பயந்து பயந்து பதுங்கிட்டு இருந்தது. இதை அப்படியே உங்கள் வாழ்க்கையோட ஒப்பிட்டு பாருங்கள். நீங்கள் தோத்தா அந்த இடம் எதுன்னு பார்த்து அதில் என்ன அனுபவம் கிடைச்சிருக்கு, எந்த இடத்துல தப்பு பண்ணோம், இல்லை எந்த இடத்துல தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறத முழுசாக யோசிச்சு பிரேக் த ரூல்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணால் நீங்களும் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். நீங்கள் கவலைங்கிற மாய வலைக்குள்ளே சிக்கி இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னு முதல்ல யோசிங்க.
அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயிக்கணும்னா மற்றவங்களை பற்றி யோசிக்கவே கூடாது. உங்களுடைய அடுத்த கட்டம் என்னன்னு பார்த்து முன்னேறி போய்கிட்டே இருங்க. சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.